இப்போ நாங்கள் கடைசியாக நாங்கள் வந்து எஸ்எல்ஏ ஃபார் ஸ்பைனேஜ், அதாவது வாடிக்கையாளர் ஒப்பந்தத்துடனான வருமானம் என்றதுடைய ரெண்டு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த ரெண்டும் வந்து கோட்பாட்டு விளக்கங்களாக தான் இருந்தது. ஆனால் அதில் சென்ற வீடியோவில் ஒரு கணக்கு விளக்கமும் கொடுத்திருந்தேன். அவை இன்று அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாவது உதாரணமாக ஒரு கணக்கு வினாவை பார்க்க இருக்கின்றோம். அதன்படி லங்காபெல் பிஎல்சி சிடிஎம்ஏ ஒன்றினை வாடிக்கை ஒருவருக்கு விநியோகிப்பதற்கு மாதம் 1000 ரூபா படி 12 மாதங்களுக்கான வேலைவாய்ப்பு சேவை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது. ஒரு மாதம் 1000 ரூபா கட்டோடும் 12 மாதத்துக்கு நெட்வொர்க் கொடுப்பது, தொலைபேசி உட்பட சிடிஎம்ஏ ஒன்றை கொடுத்து மாதம் மாதம் ஒழுங்காக பணம் பெற்று கொண்டது. சிடிஎம்ஏயும் கொடுத்துட்டது, மாதம் மாதம் 1000 ரூபாய் வாங்கியிருக்கு. தனி விற்பனை விலை என்றால் சிடிஎம்ஏ புறம்பா இந்த பராமரிப்பு சேவை புறம்பா வாங்கினா என்ன மாதிரி என்று, தனி விற்பனை விலை தொலைபேசி என்றால் சிடிஎம்ஏ 5000 ரூபாவும் வலையமைப்பு கட்டணம் மாதம் 700 ரூபா. 5000 ரூபா சிடிஎம்ஏக்கு, மாதம் 700 ரூபா பராமரிப்பு கட்டணம் 12 மாதத்துக்கு. ஆனால் அப்படி கொடுக்க இல்லை, கொடுத்தா ஒரேடியாக தான் கொடுத்தேன், மாதம் 1000 12 மாதத்துக்கு கொடுக்கினேன். சரி, இப்போ நாங்கள் முதல் நாங்கள் எங்களோட ஒப்பந்தத்தை இந்த வருமானத்தை எப்படி ஐரண்டி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். முதலாவது முதல் கணக்கிலேன்னு சொல்லியிருந்தாங்க, ஒப்பந்தத்தை முதல் நாங்களிடம் காணோம். செக்ஷன் நம்பர் 9-21 வரைன்னு சொன்னான். லங்காபெல்லுக்கும் வாடிக்கையாளர்கள் இடையில் வலிதான ஒப்பந்தம் உள்ளதானே, ஃபோனும் கொடுக்கணும் வன்னியருக்கு சேவை செய்யணும், அவேத ஒப்பந்தத்தை அடையாளப்படுத்திட்டோம். ரெண்டாவது செயற்திறன் கடைப்பாடுகளை அடையாளம் காண, அது செக்ஷன் நம்பர் 22-45 வரை. சிடிஎம்ஏ ஒன்றை வழங்கணும், ஒரு கடைப்பாடு கொடுக்கணும். அடுத்தது ரெண்டாவது கடைப்பாடு 12 மாதத்துக்கான வேலையமைப்பை செய்யும், இது இந்த லங்காபெல்லினுடைய கடப்பாடு. அப்போ கடப்பாட்டை நாங்கள் அடையாளம் கண்டுட்டோம். மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் விலையை தீர்மானித்தேன், மாதம் 1000 ரூபா படி 12 மாதத்துக்கு 12000, அதான் கொடுக்கல் வாங்கல் விலை. அடுத்தது நாலாவது அந்த கடப்பாட்டு கம்மியை கொடுக்கல் வாங்கல் விலையை ஒதுக்குது, அதுக்கு ஒரு அட்டவணை உண்டு காட்டியிருக்க செக்ஷன் நம்பர் 73-90 வரை. மேலே சொன்ன கொடுக்கல் வாங்கல் விலையை தீர்மானித்த 47-72 வரை. இப்போ பாருங்கள், சிடிஎம்ஏ ஒரு சும்மா சார்ட் ஒன்று போட்டிருக்கு, இது நீங்கள் கணக்கு போடணும் மண்டி இல்லை, சும்மா விளங்குறதுக்காக போட்டிருக்கு. தனித்த விலை சிடிஎம்ஏ தனியாக 5000 என்று சொன்னது, மாத கொடுப்பனை வந்து 700 ரூபா மாதம் சிடிஎம்ஏ தனியாக எடுத்தான், 12 மாதத்துக்கு 8400. அவை சிடிஎம்ஏயும் பராமரிப்பும் சேர்த்தால் நெட்வொர்க்கும் சேர்த்தால் 13400. கொடுக்கல் வாங்கல் விலையண்டா மொத்தமாக எடுத்தான், மாதம் 1000 12 மாதம் 12000, இந்த மலிவாக இருக்கு. தனித்தனி எடுத்தீங்கன்னா 13500 கட்டணும் வாடிக்கையாளர், 10 டைம் சேர்த்து எடுத்தால் 12000 12000 பேர் தான் கொடுக்கல் வாங்கல் விலை. ஆகவே அடுத்த விஷயமாக ஒரு அட்டவணை உண்டு பார்க்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் பெருப்பிச்சா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதன்படி பாருங்கள், செயற்பாட்டு கடப்பாடு அதில் சிடிஎம்ஏயும் விலையமைப்பும் கொடுக்கணும். தனி விற்பனை விலை சிடிஎம் சுமார் விளக்கத்துக்கு அந்த அட்டவணை ஓட்டு, தனி விற்பனை விலை வந்து சிடிஎம்ஏ வந்து 5000 ரூபா தனி சிடிஎம்ஏ, மொத்த விலையமைப்புக்கு எவ்வளோ வரும், தனி எடுத்தால் மாதம் விலையமைப்பு கட்டணம் தர 12 முன்னு கண்டம் 8400, அப்போ தனி விற்பனை விலை 13400. இப்போ நீங்கள் அதில் கொடுக்கல் வாங்கல் விலை எப்படி ஒதுக்குறேன்டா, அந்த கொடுக்கல் வாங்கல் விலைக்கு இதை ஒதுக்கணும் எப்படி என்றால், சமன்பாடு இருக்குது, கொடுக்கல் வாங்கல் விலை ஒதுக்கம் 7, அதாவது இந்த தனி விலைக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்கணும், கொடுக்கல் வாங்கல் விலையை மேலே போடணும். கொடுக்கல் வாங்கல் விலை உங்களுக்கு அங்கே சொல்லிக்கிறேன், மாதம் 1000 படி 12 மாதத்துக்கு 12000 தான், அது மேலே இந்த இருக்கு. கீழே வந்து மொத்த தனி விலை இந்த இருக்கு 13400.
ஆகவே சீரிய மேன் தனவிலையால் பிரிக்கினா உங்களுக்குரிய கொடுக்கல் வாங்கல் விலவன், அதாவது மொத்த கொடுக்கல் வாங்கல் விலை 12,000. அது இந்த ரேஷியோ படி, மிளந்த ரேஷியோ படி, இந்த ரேஷியோ படி 5,000 8,400 இருக்கமே அந்த சமன்பாட்டில் எடுக்கலாம். கொடுக்கல் வாங்கல் விலை 2,12,000 மொத்த தனி விலை 13,400 சிடிஎம்ஏன் தனி விலை. அப்போ பெருக்கினா உங்களுக்குரிய சிடிஎம்ஏனுடைய கொடுக்கல் வாங்கல் விலை 4,478. வாடிக்கையாளர்கள் தான் முடியும். மற்றது நெட்வொர்க்கினுடைய கொடுக்கல் வாங்கல அதே சமன்பாடு, மேலே கொடுக்கல் வாங்கல் விலை 12,000, கீழே மொத்த தனி விலை 13,400. கீழே 13,400 வந்திருக்கணும். இதில் இதில் பிழை அடிபட்டிருக்கு, அதை திருத்தி விடுவோம். அதே தான் மேலே இருக்கிற அதே தான் இவர் 13,400 தர இந்த நெட்வொர்க்கினுடைய 8,400. அதை சுருக்கினா உங்களுக்கு 7,522 உங்களோட நெட்வொர்க்குக்கான கட்டணமாக வரும். அதான் மொத்தம் 12,000 தான். அப்போ இதான் அந்த செயற்பாட்டு கடப்பாட்டு கேட்ட ஒதுக்குற அட்டவணை. அப்போ அதான் திருப்பி முறுக்க அந்த அட்டவணையை சொல்கிறேன். முதல் ஒரு அட்டவணை முன்னு கெடுத்துனாங்களோ அது என்னதுக்கு எடுத்துருக்கிறோம்டா, இந்த இந்த விலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது அதுக்குரிய தான் சீரியமே தனி 5,000 அப்படி எடுத்தால் மாதம் 700 கட்டணும், 12 மாதத்துக்கு 8,000 மொத்தமாக 13,400 தனி விலை. கொடுக்கல் வாங்கல் விலை மாதம் 1,000, 12 மாதத்துக்கு கட்டணும் 12,000. இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அடுத்த அட்டவணை எடுக்கிறோம். அதாவது தனி விலை சீரியமேண்டா 5,000, நெட்வொர்க்கேண்டா தனி தனியை பார்த்து 8,400 மொத்தமாக 13,400. கொடுக்கல் வாங்கல் விலை 12,000 சொல்லி தானே, மாதம் 1,000, 12 மாதத்துக்கு 12,000. சரி, இதை வச்சுக்கொண்டு இந்த இந்த கொடுக்கல் வாங்கல் விலையை நாங்கள் இப்போ ஒதுக்க போகிறோம். அதுக்குரிய சமன்பாடு கொடுக்கல் வாங்கல் விலை ஒதுக்கம் சமன், மேலே கொடுக்கல் வாங்கல் விலை 12,000, கீழே வந்து மொத்த தனி விலை 13,400 தர சீரியமேன் தனி விலை 5,000. ஆகவே எங்களை 12,000 இருந்து சீரியம்மையினுடைய கொடுக்கல் வாங்கல் விலை வரும் 4,478. அதேமாதிரி அதே சமன்பாடு மேலே கொடுக்கல் வாங்கல் விலை 12,000, கீழே வந்து மொத்த தனி விலை இந்த 13,400 தர 8,400 நெட்வொர்க், அது 7,522. 12,000 7,522 நெட்வொர்க்குரிய. சரி, அப்போ நாங்கள் இப்போ அதை ஒதுக்கிட்டோம். பிறகு சேத்திரன் கடைப்பாடுகளை உரிமம் பூர்த்தி செய்யும் போது வருமானம் அங்கீகரிக்கப்படும். அதாவது மனப்பூர்வமாக கடமைகள் முடிக்கப்பட்டன, சிறியமை கொடுக்கப்பட்டால் வாடிக்கையாளர் ஒருவர் விநியோகித்து 12 மாதத்துக்கான விலையை பிச்சவையும் வழங்கினால் எங்களுக்கு வருமானம் பதியலாம். ஆனால் முதல் நாங்கள் எங்களுக்கு எப்போ நாங்கள் மனப்பூர்வமாக எல்லாம் முடிக்கும்போது தான் வருமானம் பதியலாம். ஆனால் சிறியமே நடந்துட்டுது, ஒப்பந்தம் நடந்தோடனே கொடுத்துட்டோம். சிறியமைக்குள்ள கொடுக்கல் வாங்கல் விலை அங்கே கண்டனீங்க தானே, அதாவது இந்த கண்டிங்க 4,478. ஒப்பந்தம் நடந்தோன்னா சிறியமே கொடுத்துட்டோமல்லோ, அவை விற்பனை என்று பதியலாம். ஆனால் காசு தெரியல, வியாபார வருமதி என்று பதியணும். ஆனால் இதுக்கு என்ன பிரச்சனைண்டா, இந்த சர்வீஸுக்கு ஒப்பந்தம் போட்டுட்டோம், ஆனால் அந்த நெட்ஒர்க் சர்வீஸ் நாங்கள் முடிக்கல. ஆகவே நாங்கள் அப்போ அதை இப்போ வருமானம் விற்பனையாக காட்டிடலாம். அது அதே நேரத்தில் வியாபார வருமதியாளர்களையும் காட்டிடலாம். இதெல்லாம் அன்றைக்கு பார்த்துலாம். ஏனண்டா இது ஒப்பந்த சொத்து, ஏண்டா இந்த சர்வீஸை செய்து முடித்தாதான் உங்களுக்கு அந்த காசு கிடைக்கும். SLFRல சொல்லி கிடக்கு, அது வருமதியாளர்கள் காட்டக்கூடாது. அப்போ ஒப்பந்த சொத்து, அந்த சர்வீஸை செய்து முடிக்க வேண்டி இருக்கல்லோ மொத்தமாக 7,522 அது ஒப்பந்த பொறுப்பு. ஆகவே இந்த சிடிஎம்ஏடைய காசு விற்பனை செலவு, ஏன்னா சிடிஎம்ஏ கொடுத்தாச்சு மனப்பூர்வமாக, அவை பொருளை எடுத்துக்கொண்டேன்னா விற்பனை தான், அவை விற்பனை செலவு சிடிஎம்ஏக்குள்ளேயும் காசு, ஆனால் கடன் விற்பனை தானே. ஆகவே வியாபார வருமதியாளர் வர சிடிஎம்ஏக்குரிய கொடுக்கல் வாங்கல். ஆனால் நெட்வொர்க்குரியது வந்து ஒப்பந்த பொறுப்பு, ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட்டீங்கள், ஆனால் இன்னும் நீங்கள் வலையமைப்பு சேவையை முடிக்கல. ஆகவே அது ஒப்பந்த பொறுப்பு, அந்த விலையமைப்பு 12 மாதம் கட்டணும், ஒப்பந்த பொறுப்பில் செலவு, அது ஒப்பந்த சொத்தில் வரும். இதை செய்து முடித்தா அது சொத்தாக மாறும் தானே, அது வரையும் ஒப்பந்த சொத்து. வியாபார வருமதியாளில் போடக்கூடாது செல்லி ஃபாரஸ்டில் வடிவம் சொல்லியிருக்கு.
விளங்கியிருக்குமேன்னு நம்புகிறேன். அடுத்தது நீங்கள் வலையமைப்பை நீங்கள் முடிக்கிறீங்க, மாதம் முடிவில், ஒரு மாதம் முடிவில் முடிக்க அது வலையமைப்புக்கான சேவை கட்டின வருமானம் தான். இந்த மொத்தம் 7522 12 பிரிச்சர் பங்கு, இது ஒரு வருஷத்துக்கு இல்லை, இது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் எங்களுக்கு சேவையை முடித்து காசு கிடைக்குது, நாங்கள் மேலே சொல்லிக்கல, ஒரு மாதம் 1000 ரூபா கிடைக்குது. அப்போ நீங்கள் அந்த வலையமைப்பு சேவையை முடிச்சிட்டீங்க, அப்போ வலையமைப்பு சேவை 7522 12 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 12 பிரித்தா 622 ரூபா வரும். மாத முடிவில் சேவையை முடிக்கிறபடியே வலையமைப்பு சேவை கட்டண வருமான கணக்கு தானே வரும், முடிச்சிட்டீங்க. இது விற்பனை அல்ல, சிறியமே காசு தான் விற்பனை, இது சேவை கட்டணம், ஏனைய வருமானம். சிறியமே வந்து அது வியாபார கணக்கில் விற்பனையாக போகும், இது லாபநட்ட கூற்றில் ஏனைய வருமானத்தில் போகும். அதுக்கும் லாபநட்ட கூட்டினா சொல்லுவோம் விற்பனை வரும், மொத்த லாங்கான்றது போகும் விற்பனை, இது ஏனைய வருமானத்தில் வரும். வலையமைப்பு சேவை வருமான கட்டணம் செலவு ஒப்பந்த பொறுப்பு தானே, குறைய போகும், ஒப்பந்த பொறுப்பு இல்லாமல் போகும். செய்து முடிச்சிட்டிங்க, செய்து முடித்தோடனே ஒப்பந்த பொறுப்பு இல்லாதானே போகும், ஆகவே ஒப்பந்த பொறுப்பு வரும், செலவை இல்லாமல். இந்த இதுக்குலேருந்து 12 பிரிச்சு வருவாங்க, 7522 12 பிரிச்சு வருவாங்க. ஒப்பந்த பொறுப்பு இல்லாமல் போனால் ஒப்பந்த சொத்தும் அந்த அளவுக்கு இல்லாமல் போக போகுது. அதே நேரத்தில் அவர் காசும் தாரான ஒரே அடியாக பதிகிறார், அப்போ அவர் காசு தாரர் 1000 ரூபா தாரர், அப்போ காசு வரவா 1000. அந்த ஒப்பந்த சொத்து பொறுப்பு இல்லாமல் போன அதே அளவுக்கு ஒப்பந்த சொத்தும் இல்லாமல் போனார். என் சேவையை செய்து முடிச்சிட்டீங்கள், காசு கிடைக்குது, காசு கிடைச்சா நீ ஒப்பந்த சொத்து இல்லை தானே, காசு கிடை. சேவையை செய்து முடித்தாலே ஒப்பந்த பொறுப்பை முடித்தாலே ஒப்பந்த வருமானத்தை முடிக்கும், காசு கிடைக்காது இல்லையா, காசு கிடைக்கிற வழியாக அதிலேயே முடிக்கணும். அப்போ ஒப்பந்த சொத்து வரவே இல்லாமல் ஒப்பந்த சொத்து செலவு அதே அளவு, அந்த ஒப்பந்த பொறுப்படே அளவு. அப்போ காசு வரவாயிரம், ஒப்பந்த சொத்து வரவே இல்லாமல் ஒப்பந்த சொத்து செலவு 627 மிச்சம் வியாபார வருமதியான செலவு. ஏன் அவர் காசு 1000 தார ரெண்டு காலம், ஆரம்பத்தில் சீரியமே கொடுத்தீங்க அதுக்கார ஒரு பகுதியும், இந்த வலையமைப்பு கட்டணம் முடிக்கிறீங்க அதுக்கான ஒரு பகுதி, அதுக்கான ஒரு பகுதி ஒப்பந்த சொத்து தானே இல்லாமல் போகும். ஏன்னா ஒப்பந்த பொறுப்பை நீங்கள் மூடிட்டீங்க மாத முடிவில், ஒப்பந்த பொறுப்பு செலவை இல்லாமல் பொறுப்பு இல்லையே, சேவை செய்து முடிச்சுட்டா ஒப்பந்த பொறுப்பு இல்லையே, ஒப்பந்த பொறுப்பு செலவை இல்லாமல் ஒப்பந்த பொறுப்பு வரவு சேவை கட்டணம் செலவு வலையமைப்பு கட்டணம். இங்கால காசு கிடைக்கிறபடியாக காசு வர வாயிலும் ஒப்பந்த சொத்து இல்லாமல் போயிடணும், காசாக கிடச்சிட்டு, காசாக கிடைச்சேன்ற விட சேவையை முடிச்சிட்டோம் ஒரு மாத சேவை, ஆகவே ஒப்பந்த பொறுப்புக்கு எதிராக ஒப்பந்த சொத்து இல்லாமல் போகணும். அதே அளவு ஒப்பந்த சொத்து வரவே இல்லாமல் ஒப்பந்த சொத்து செலவு, ஆகவே 1000 ரூபா கிடைச்சது காசு வரவு, அது மிச்சம் கிடைச்சது 373 ரூபா வியாபார வருமதியாளர்களுக்காக தான் கிடைக்கும். நீங்கள் முதல் வியாபார வருமதியாளர் இல்லை, வர வச்சுருங்க, ஆகவே வியாபார வருமதியாளர் செலவு. இந்த கடைசி ரெண்டு பதிவும் திருப்பி இன்னும் 11 மாதம் போகும். ஏன் ஒரு வருஷத்தில் இது முடியுதா, 11 மாதத்துக்கு போகும். அப்படி போனோடனே என்ன நடக்க மாட்டா, கடைசியில் இந்த விற்பனை வருமானம் அந்த சீரியம் மேல வருமானம் 4478 அது மொத்தலாக கணிப்பிட்டு போகும். லாபநட்ட கூடல ஏனைய வருமானத்தில் இந்த 7522 போகும். ஏன் போ, ஒப்பந்த பொறுப்பு 12 தவணை முடிய முடிஞ்சிருந்தாங்க, பொறுப்பு செய்து முடிச்சிருந்தார், ஒப்பந்த சொத்து முடிஞ்சிருந்தார், ஆகவே இது சேவை கட்டணம் என்ற இந்த வலையமைப்பு சேவை கட்டண கணக்கு செலவண்ட 627 ரூபா 12 தரம் பதியேக்க இதான வெறும் 7522 ரூபா. அப்போ ஏனைய வருமானத்தில் 7522 ரூபா சேவை கட்டணம், வலையமைப்பு சேவை கட்டணம் வருவாங்க. மற்றது காசு கணக்கு ஏற்கனவே இருக்கிற காசுகளோடு சேர்ந்து நிலைமை குறிக்கு நடைமுறைச்சத்தில் போகும், வியாபார வருமதியால் சமப்படுங்க. ஆரம்பத்தில் போட்டீங்க 12 மாதம் கட்ட வியாபார வருமதி இல்லாமல் போகும். திருப்பி ஒரு இந்த பதிவை சொல்கிறேன், முதல் நீங்கள் சீரியமே கொடுக்குறீங்களோ ஆகவே அதை விற்பனை என்று பதிக்கலாம், அதுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் விலை கொடுத்துட்டீங்க, அவர் பொருளை பொருட்படுத்த கொண்டு போயிட்டாரன்னா விற்பனை தான், அவை சீரியம்மைக்கான விலை விற்பனை செலவு இந்த. ஆனால் காசு தர இல்லை தானே, வியாபார வருமதியாளர் வரும், நீங்கள் சேவை செய்யணும், அந்த கண்டம்
அந்த பராமரிப்பு சேவைக்கான கொடுக்கல் வாங்கல் விலை கூட்டினது அங்கே 7,522 வந்தது. ஆனால் நீங்கள் சிறியமே கொடுக்க செய்யலை தானே, அப்போ ஒரு பொறுப்பு தான், அவை ஒப்பந்த பொறுப்பு செலவு. ஆனால் அது அதே நேரத்தில் ஒப்பந்த சொத்து, என்ன செய்து முடிச்சா அது கிடைக்கும் தான், வியாபார வருமதியாளல்ல போடக்கூடாது, அது சொல்லப்படுது, எஸ்எல்எஃப்ல சொல்லப்படுது. ஆகவே ஒப்பந்த சொத்து வரும். ஒரு வருஷம் கழித்து சேவை ஒன்று முடிப்பீங்க தானே, இந்த 7,522 12 பிரிச்சு ஒரு வந்து ஆகிறது வலையமைப்பு சேவை கட்டண வருமான கணக்கு தானே செலவு, 12 பிரிச்சு ஒரு வந்து. அப்போ ஒப்பந்த பொறுப்பு தானே இல்லாம, என்ன ஒரு பொறுப்பு முடிச்சிட்டீங்க, ஒப்பந்த பொறுப்பு செலவே இல்லாச்சு, ஒப்பந்த பொறுப்பு வரும். ஒப்பந்த பொறுப்பு இல்லாமல் போயிருந்தால் அதே அளவுக்கு ஒப்பந்த சொத்தும் இல்லாமல் போகணும், அது தனியாக பதியலாம். ஆனால் காசு கிடைக்க அதோட சேர்த்து பதிஞ்சு வரும். மாத முடிவில் 1,000 ரூபா காசு கிடைக்கும், அவே காசு கணக்கு வேணும் 1,000. ஒப்பந்த சொத்து இல்லாமல் போகும் அந்த 627, அது காசு கிடைக்கிறதால இல்லாமல் போகிறதுன்ற விட இந்த சேவையை முடித்தபடியாக இல்லாமல் போகும், ஆனால் காசுக்காக கிடக்கு அந்த காசு. ஆகவே ஒப்பந்த சொத்து வரவே இல்லாமச்சு, ஒப்பந்த சொத்து செலவு அதே அளவு பொறுப்பு மிச்சம் வியாபார வருமதியாக 1,000 ரூபா தாராரண்டா, ஒப்பந்த சொத்துக்காக கொஞ்சம் தாரார், அந்த பொறுப்புக்காக தாரார், உங்களுக்கு சொத்து தர, மற்றது உங்களோட வியாபார வருமதியாளருக்காக தர. இந்த ஒப்பந்த பொறுப்பால் எங்களை பெற வேண்டிய இந்த சொத்து தானே குறையும் காசு இருக்கு. இப்படியே இந்த கடைசி 2 பதியும் 12 கிராம் போகும். ஒப்பந்த சொத்தும் சமப்படும், ஒப்பந்த பொறுப்பும் சமப்படும், சேவை கட்டின வருமானம் மட்டும் 7,522 தான் வரும் மொத்தமாக, ஏனைய வருமானத்தில் போகும். விற்பனை என்ன 4,478 ரூபா மொத்த லாபம் கணிப்பு இல்லவும், காசு மற்ற காசுடன் சேர்ந்து நடைமுறை சொத்து போகும் இளவா விளங்கி இருக்கும் நம்புகிறேன். அடுத்த கணக்குக்கு போகலாம், அந்த கணக்கையும் செய்து முடிச்சுடுவோம். உதாரணம் 3, அதே கணக்கை என்ன சேர்க்கேன்னா, நான் அதே கணக்கு தான் வாஜு பார்த்தா தெரியும், 1,000 ரூபா கட்ட முதல் போட்டுருக்கான், இதில் 500 ரூபாண்டு போட்டிருக்கேன் தவணை, அங்கே 12 மாதம் போட்டுனாலும் 24 மாதம் போட்டிருக்கேன், மற்றபடி மற்றதெல்லாம் அதேமே தான், தனி விலையெல்லாம் அதேமே. சரி, இப்போ பாருங்கள், இதை நாங்கள் பார்த்தோம்டா, இதை பெருசாக்கிறத பார்த்தோம்னா இதான் அதே கணக்கு தான், அதே கணக்கு. அதில் என்ன நடந்திருக்கு, அந்த 500 ரூபா படி 24 மாதம், இதுக்கு கிடக்கு 24 மாதம், 500 ரூபா படி 24 மாதம், இதுக்கு கிடக்கு 2 வருஷத்துக்கு கணக்கு காட்டு, அதே கணக்கு. தனி விலையாதுகள் எல்லாம் அதே விஷயம், 5,000 ரூபாயும் பிறகு விலை, இப்போ மாதம் 350 ரூபா, அது வருஷம் முதல் 12 மாதத்துக்கு 700 போட்டால் அது 350 ரூபா, 24 மாதத்துக்கு 350 ரூபா வரைக்கும் அதே தான் வரும். சரி, அதே மாதிரி நாங்கள் 5 ஸ்டெப் மெதட்டை காட்டுறோம். ஒரு வலிதான ஒப்பந்தம் இருக்குது, மற்றது எங்களுக்கு சிடிஎம்ஏ கொடுக்கணும், 24 மாதத்துக்கு பராமரிப்பு வழங்கணும், இது கொடுக்கல சேத்திரன் கடைப்பாடை அடையாளம் காணல், மற்ற விலையை அடையாளம் காணல், 500 ரூபா 24க்கு 12,000 கட்டணும், அதே 12,000 500 ரூபா படி 24 மாதம். புற ஒப்பந்தம் உள்ள சேத்திரன் கடைப்பாடுகளுக்கு விலையை ஒதுக்குதலுக்கு முதல் ஒரு அட்டவணை எடுக்கிறோம். அதே மாதிரி சிடிஎம்ஏ வந்து 5,000 ரூபா மாதம் தனியாக, தனியாக சேவை கட்டணம் வேண்டாம், மாதம் 350, 24 மாதத்துக்கு 8,400, அவை ரெண்டும் சேர்ந்தால் 13,400, அதே தான் கொடுக்கல் வாங்கல் விலை என்ன உண்டா எடுத்தால் மாதம் 500 கட்ட சொல்லி கிடக்கு, அப்படி 24 மாதம் 12,000, அதே கணக்கு 2 வருஷத்துக்கு கொண்டு போயிருக்கு. ரைட், இதை நாங்கள் இனி நாங்கள் இதை இங்கே ஒதுக்கி காட்டின வேண்டாம், சிடிஎம்ஏ விலை 5,000 தனி விலை, மெடச வலையமைப்பு கட்டணம் அங்கே கண்டிருக்கோம் தானே 8,400, அப்போ மொத்தம் 13,400. இனி நாங்கள் இங்கே இதை கண்டுபிடிக்க போகிறோம், இது இந்த கொடுக்கல் வாங்கல் விலையை அந்த கடப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்குறோம். இது சமன்பாடாக போட்டிருக்கிறோம், ஆனால் சமன்பாடுன்ற மாதிரி காண வேண்டும் என்று தேவையில்லை, சமன்பாடை யோசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி, சும்மா நார்மல் கணக்கு. இப்போ 10 விளையாட்டு பொருள் 100 ரூபாண்டா, 8 விளையாட்டு பொருள் என்ன, தந்ததால் பிரித்து கேட்டதால் இருக்கிறது, தந்ததால் பிரித்து கேட்டதால் இருக்கிற நேர் விகித சமன், அதுக்குரிய சமன்பாடு நாங்கள் போட்டிருக்கோம். என்ன நீங்கள் மேனேஜ்மெண்ட்லக்கான சமன்பாடு படிக்கிறீங்க, அதே நேரத்தில் கணக்கிட்டு சிலக்கான சமன்பாடு படிக்கிறீங்க, ஆகவே இது பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ கொடுக்கல் வாங்கல் விலைக்கு நாங்கள் தனி விலைக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்கேற்க சமன்பாடு, கொடுக்கல் வாங்கல் விலை ஒதுக்குதல் என்ன, மேலே கொடுக்கல் வாங்கல் விலை, அது இங்கே 12,000 தானே,
கீழே மொத்த தனி விலை இதிலேயும் அதே காப்பி பண்ணி போட்டோடையே அந்த இதில் இந்த கரெக்ஷன் நடக்கையில் 13,400 தானே மொத்த தனி விலை. இல்லை 11 இருக்குது, 13,400 அதே தான். ஆகவே மொத்த கொடுக்கல் கொடுக்கல் வாங்க விலைகள் மொத்த தனி விலை தர சீரியமைக்கான காசு பிடிக்கணும் அதே தான் வரும். எவ்வளவு தனி விலை 4,470. அதே மாதிரி மொத்த கொடுக்கல் வாங்க விலை 12,000, மொத்த தனி விலை 13,400. இது சீரியமே நிலை நெட்வொர்க்கினுடைய கட்டணம் 8,400 பிரிக்கினா 7,500 அதே தான் வரும். ஆனால் 2 வருஷத்துக்கு கட்டணும் சரி. அது எப்படி வருமானம் பங்கிட்டு போடுறேன்னா அதில் விளக்கம் போட்டிருக்கேன். அதனால் இப்போ விளங்கப்படுத்த வந்தேன். இதில் சும்மா அதை காட்டியிருக்கேன், எங்கெங்கே வருமானம் எப்படி எப்படி வருமானு காட்டியிருக்கேன். அதனால் இப்போ ரெட்டை பதியில் வச்சு விளங்கப்படுத்த தானே ஒரு ரைட். இந்த ரெட்டை பதியின் படி பாருங்கள். முதல் நடக்க போது விற்பனை எப்படியும் அதே பதிவு தானே வரும். சிறியம்மை கொடுத்துட்டோம் அண்டைக்கு, ஆகவே விற்பனை செலவு அந்த ஃபோனுக்குரிய கொடுக்கல் வாங்கல 4,478. வியாபார வருமதியாளர் திருவணம், வியாபார வருமதியாளர் வரவு 4,478. வலையப்பு கட்டணம் இன்னும் முடிக்காதபடியாக ஒப்பந்த பொறுப்பு தான், அதே மொத்த ஒப்பந்த பொறுப்பு அதே 7,522. ஒப்பந்த பொறுப்பு செலவு அதே வழக்கு, ஒப்பந்த சொத்து வரவு தான், முதல் கணக்கு தானே போட்டிருக்கு. புற ஒரு மாத முடிவில் 500 தெரியலையா? அப்போ மற்றது அந்த சேவை கேட்ட ஒரு மாத முடிவில் அந்த ஒரு சேவையை முடிக்க போகிறோம். 24 பிரிட்ஜு ஒரு சேவை கண்டா 24 பிரிட்ஜா 313 சேவையை முடிக்கிறோம். ஆகவே என்ன அது வருமானம் தானே, வலையமைப்பு சேவை கட்டண வருமானம் செலவு 313. அங்கே மொத்த கொடுக்கல் வாங்கல் விலை இருக்குதான் எங்களோட வலையமைப்பு, அதை 24 பிரிச்சு. அடுத்தது ஒப்பந்த பொறுப்பு இல்லாமல் போ, ஒரு மாதம் முடிவில் சர்வீஸை முடிச்சிட்டிங்க, ஆகவே ஒப்பந்த பொறுப்பு செலவை இல்லாமல் வச்சு ஒப்பந்த பொறுப்பு வேறு. பிறகு அதுக்கேற்ற மாதிரி ஒப்பந்த சொத்தும் இல்லாமல் போடும். ஆனால் காசாரவடியாக காசு வர 500, ஒப்பந்த சொத்து இதே அளவுக்கு தானே இல்லாமல் போடும். சர்வீஸை முடிச்சிட்டிங்க காசு வேறு தந்துட்டார், ஒப்பந்த சொத்து வரவே இல்லாமல் வச்சு ஒப்பந்த சொத்து செலவு ஆரம்பத்தில் வாங்கிக்க அந்த ஒப்பந்த சொத்து மிச்சம் வியாபார வருமதியாளர் காத்தார். ஆரம்பத்தில் சிடிஎம்ஏ காத்தார் வியாபார வருமதியாளர் செலவு 187. வியாபார வருமதியாளருக்காக 187 6,000, ஒப்பந்த சொத்துக்காக 313 6,000, அது ரெண்டும் சேர்ந்து 500 தான். சரி விளக்கங்கள். அப்போ எங்களுக்கு இப்போ 1 வருஷம் முடிவில் இப்படி 12 தரம் பாஞ்சிருக்குமல்லோ, 12 தரம் பையக்கே வெறும் தான் 100 300 எங்களை ஒப்பந்த வருமானம் வந்து இந்த சேவை விலையப்பு கட்டின வருமானம் 313. அதை 12 வரைக்கும் வருமானம் இருந்தால் இனி வருமானத்துக்கு போகும். அடுத்தது வந்து விற்பனை, அங்கே மேலே இருக்கிற அந்த சீரியம் இரவில் தான் விற்பனையாக மொத்த கணிப்பில் போகும் 4,478. ஒப்பந்த சொத்துலேயும் ஒப்பந்த பொறுப்பிலேயும் மிச்சம் இருக்க போகும். அதொன்றும் இல்லை, இந்த ஒப்பந்த பொறுப்பு மொத்தத்தில் 60 சேவை தான் முடிச்சினாங்க. அப்போ அந்த முதல் 15 ஒப்பந்த பொறுப்பு இருக்கல்லோ அது 60 மிஞ்சு, அதாவது 7,522 60 சேவையை முடிச்சிட்டோம். 24 12 முடிச்சிட்டோம், அப்போ அது 60 மிஞ்சு மிச்சம், அது ஒப்பந்த பொறுப்பு தான். ஒப்பந்த பொறுப்பு நலமுறை பொறுப்பில் பொருள் அதே அளவுக்கு ஒப்பந்த சொத்து மிஞ்சுந்தான், 60 தானே முடிச்சிருக்கு, அது நலமுறை சொத்துக்கு போகும். அவ்வளோ விற்பனை அங்கே நேரடியாக போகும் விற்பனை, அது சரி. சேவை கட்டணம் வந்து அந்த 1 மாதம் 15 அதனுடைய 12 பிரிக்கினது போகும். ஒப்பந்த பொறுப்பில் 60 மிஞ்சும் ஆரம்ப ஒப்பந்த பொறுப்பு, அந்த 24 12 முடிச்சிட்டிங்க அந்த 60 மிஞ்சும், அது நடைமுறை பொறுப்பு. அதே அளவுக்கு ஒப்பந்த சொத்து மிஞ்சும் தான் நடைமுறை சொத்து. அப்போ அதில் முதல் போட்ட கணக்கைத்தான் இங்கே அது 1 வருஷத்துக்கு போட்டேன், அதே விஷயத்தை இங்கே 2 வருஷத்துக்கு போட்டு விளங்கியிருக்கு மண்ணம்புறன். இன்றைக்கு 2 கணக்கு பார்த்துருக்குறோம், இன்னும் முடியலை. ஆகவே எஸ்எல்எஃப்ஆர்எஸ் தொடர்ந்து போ, எஸ்எல்எஃப்ஆரோட பேர் தெரியும் தான் உங்களுக்கு, பைனான்ஸ் பேர் வந்து வாடிக்கையாளருடனான ஒப்பந்தத்தில் இருந்தான வருமானம், எஸ்எல்எஃப்ஆர்எஸ் பைனான்ஸ், ஸ்ரீலங்கா ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட், இலங்கை நிதி அறிக்கையுடன் நியமம். அதில் டியரி பார்த்தோம் முதல் 2 வீடியோலையும், அன்றைக்கு 1 சின்ன கணக்கு பார்த்தோம், 1 கணக்கு, இன்றைக்கு 2 கணக்கு பார்த்துருக்கோம். அவன் மிகுதி அடுத்த தொடர் இன்னும் 2-3 வீடியோ எஸ்எல்எஃப்ஆர்எஸ் பைனான்ஸ் போகும்னு நம்புகிறேன்.